ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரிக்னாமெட்ரியில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி, புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆப்பில் ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சிக்கான செலெக்ஷன் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி செலெக்ஷன் பேட்சுக்கான 70% ஆஃபர் ப்ளஸ் கூப்பன் கோட் ஆஃபர் வந்து உங்களுக்கு August 2nd முடிஞ்சிடும். ஸோ இன்னும் நீங்கள் வந்து பேச்சில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா குயிக்காக ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஆஃபரை வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டேன் தீட்டா ஈக்குவல் டு 1/√11. தீட்டாவோட வேல்யூ வந்து 0 π/2 90 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ பையோட வேல்யூ எவ்வளவு? 180. ஓகே, π/2னா எவ்வளவு? 90. ட்ரிக்னாமெட்ரினாலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயப்படுவாங்க, ஆனால் ட்ரிக்னாமெட்ரி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். உங்களுக்கு கரெக்டாக அந்த சின்ன சின்ன ஃபார்முலாஸ் கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சாலே போதுமானது. என்ன கண்டுபிடிக்கணும்? கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே உங்களுக்கு என்ன இருக்கு? டேன் தீட்டாவோட வேல்யூ இருக்கு. டேன் தீட்டானா நான் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். டேன் தீட்டானா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை சொல்லணும்னா நம்ம சைன் தீட்டாவுக்கு போகணும் ஃபஸ்ட்டு. சைன் தீட்டானா உங்களுக்கு என்ன வரணும்? எதிர்பக்கம் பை கர்ணம்னு சொல்லுவோம். அதே காஸ் தீட்டா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம்னு சொல்லுவீங்க. டேன் தீட்டாவை இன்னொரு வகையில் நம்ம எப்படி சொல்லலாம்? சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு சொல்லலாம். அப்போ இந்த சைன் தீட்டாவோட வேல்யூ எவ்வளவு? ஸோ இது எல்லாமே பேசிக் கிளாஸ், நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் இப்போ நான் சொல்கிறது வந்து புரியும். ஓகேவா? ஸோ எதிர்பக்கம் பை கர்ணம், காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன? அடுத்துள்ள டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம்னு போடுவீங்க. ஸோ கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம் போடும்போது ரெண்டுமே கேன்சல் ஆகி உங்களுக்கு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் ஆப்லையும் டீச் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து பேசிக்காக சும்மா சாதாரணமாக டேன் தீட்டானா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு படிச்சிங்கன்னா மறந்து போயிடும். அது எப்படி வருதுங்கிறது உங்களுக்கு தெரியணும். இதுதான் என்னது? ஒரு செங்கோண முக்கோணம். இந்த செங்கோண முக்கோணத்தில் இந்த நீளமான பகுதி இருக்கு இல்லையா, இதை தான் நாம் என்ன சொல்லுவோம்? கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த டிகிரி இருக்கு இல்லையா, இந்த தீட்டா இங்கே இருக்குன்னா இந்த தீட்டாவுக்கு எதிர்த்தாக்கில் இருக்கு இல்லையா, அதனால் இது பேர் என்ன பேர்? எதிர்பக்கம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த தீட்டாவுக்கு அடுத்து இருக்கு இல்லையா, அதனால் இது பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்துள்ள பக்கம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டேன் தீட்டானா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னு சொன்னேன். அப்போ 1/√11. அப்போ எதிர்பக்கத்தோட வேல்யூ என்ன? இது எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். அப்போ ஒரு செங்கோண முக்கோணம் நான் வரைஞ்சிக்கிட்டேன் அப்படின்னா அந்த செங்கோண முக்கோணத்தோட எதிர்பக்கத்தோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? 1 கொடுத்துட்டாங்க. அந்த செங்கோண முக்கோணத்தோட அடுத்துள்ள பக்கத்தோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? √11 சொல்லிட்டாங்க. அப்படி தானே? அப்போ இங்கே இருக்கிறத நான் என்ன சொல்லிட்டேன்? கர்ணம்னு சொல்லிட்டேன். அப்போ ஒரு தியரம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். நான் ரொம்ப அந்த ரீசனிங்கில் டைரக்ஷன் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். என்ன தியரம்? பிதாகரஸ் தியரம் இல்லை பைத்தாகரஸ் தியரம்னு சொல்லுவாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு பிதாகரஸ் தியரம்னு எழுதியிருப்பாங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் பைத்தாகரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிதாகரஸ் தியரம் படி பார்த்தோம் அப்படின்னா இது நமக்கு ஸ்கூல்லே தெரியும். என்ன இது தெரியும்? அந்த செங்கோண முக்கோணத்தில் பிதாகரஸ் தியரம் என்ன சொல்லும்? கர்ணம் ஸ்கொயர் வந்து அடுத்த ரெண்டு பக்கங்களோட வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். அப்போ இந்த கர்ணம் ஸ்கொயர் வந்து இதோட ஸ்கொயருக்கு ப்ளஸ் இந்த பக்கத்தோட ஸ்கொயருக்கு சமம். அதாவது ஃபார்முலா என்ன? கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயரு ப்ளஸ் அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயரு. ஓகே, ஸோ புரிஞ்சிருச்சா? இதுதான் அதுக்கான ஃபார்முலா. அப்போ நம்ம இந்த பக்கம் தான் நமக்கு என்னது? கர்ணம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த பக்கம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இதையும் இதையும் ஸ்கொயர் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 1 கிடைக்கும். 1 ப்ளஸ் இங்கே என்ன கிடைக்கும்? √11 ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகே, இதுதான் உங்களுக்கு என்னது? கர்ணம் ஸ்கொயரு. அப்போ கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 √11 த ஹோல் ஸ்கொயர் உங்களுக்கு என்ன வரும்? 11 வரும். ஸோ 1 + 11 வந்து உங்களுக்கு என்ன வரும்? 12 கிடைக்கும். இது எதோட வேல்யூ? கர்ணம் ஸ்கொயரோட வேல்யூ தான் 12. அப்ப கர்ணத்தோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? √12 னு கிடைக்கும். அப்ப இந்த முக்கோணத்துல இந்த இடம் எவ்வளவு? √12. உங்களுக்கு புரியணும்ங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எழுதி நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். எக்ஸாம்ல பார்த்த உடனேவே தெரியும் இது ஒரு டான் தீட்டாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த இடத்துல எதிர்பக்கம், இந்த இடத்துல அடுத்துள்ள பக்கம் போட்டுருவோம். அப்ப கர்ணம் தான் எனக்கு வேணும். அப்ப கர்ணம்ங்கும் போது இதையும் இதையும் ஸ்கொயர் பண்ணி நான் ஆட் பண்ணணும். சோ 1 + √11 11 + 1 எனக்கு 12. சோ கர்ணம்ங்கும் போது √12 கிடைச்சிரும். இதெல்லாம் எக்ஸாம்ல நீங்க எழுதி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும்ல போட்டுருவீங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ட்ரையாங்கிளில் வேல்யூ தெரிஞ்சிருது. இது எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம், இது கர்ணம்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இனி ஈஸி தான். அப்படி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்கே என்ன இருக்குது? கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. இங்கே என்ன இருக்குது? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்போ கொசிகன் ஸ்கொயர் தீட்டாவை, கொசிகன் தீட்டாவுக்கான வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியணும். கொசிகன் தீட்டாவுக்கான ஃபார்முலா வந்து தெரியணும். ஸோ கொசிகன் தீட்டா சைன் கொசிகன் வந்து எதோட தலைகீழி?
சைனோட தலைகீழி தான் கொசிக்கன். இதுவும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே பேசிக் தெரிஞ்சாதான் ட்ரிக்னாமெட்ரி கிளாஸில் வந்து நீங்கள் உட்காரணும். பேசிக் தெரியாமல் உட்காந்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி அப்படியே தலையை சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ சைன் வந்து சைனோட தலைகீழி என்னது, கொசிக்கன் தீட்டான்னு எழுதலாம். காசை வந்து எப்படி எழுதலாம், ஒன் பை சீக்கன் தீட்டான்னு எழுதலாம். டேனை வந்து எப்படி எழுதலாம், ஒன் பை காட் தீட்டான்னு எழுதலாம். ஓகே, அப்போ கொசிக்கன்ங்கிறது யாரோட தலைகீழி, சைனோட தலைகீழி. அப்போ சைன் தீட்டாவுக்கு இப்போ தான் நான் சொன்னேன், என்ன சொன்னேன், எதிர்பக்கம் பை கர்ணம்னு சொன்னேன். அப்போ கொசிக்கன் தீட்டாவுக்கான ஃபார்முலா என்ன வரும், கொசிக்கன் தீட்டானா என்னது, கர்ணம் பை எதிர்பக்கம்னு வரும். ஓகே, ஸோ அப்போ கர்ணத்தோட வேல்யூ எவ்வளவுங்க, கர்ணத்தோட வேல்யூ என்னது, ரூட் 12. எதிர்பக்கத்தோட வேல்யூ என்னது, 1. ஸோ அந்த 1 போட்டாலும் ஒன்று தான், போட்டாலும் ஒன்று தான். இப்போ நான் சொல்கிறதுனால தான் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃபார்முலாஸை தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா, அந்த ட்ரிக்னாமெட்ரி டேபிள், இந்த ஃபார்முலாஸ் இது எல்லாமே பேசிக்கு, இதை தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிலாம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு ரூட் 12 கிடைக்கும். ஓகே, ஸோ இது கொசிக்கன் தீட்டாவோட வேல்யூ. அடுத்து எனக்கு எது வேணும், சீக்கன் தீட்டாவோட வேல்யூ. ஓகேவா, ஸோ நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெருசாக சொல்லித்தரேன். ஆனால் இதை ஈஸியாகவே முடிச்சு சீக்கன் தீட்டாவுனா என்னது, சீக்கன்ங்கிறது எதோட தலைகீழி, காஸோட தலைகீழி தான் சீக்கன். காஸ் தீட்டா என்னதுனா என்னது, அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அப்போ சீக்கன் தீட்டானா என்ன வரும், கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம். கர்ணத்தோட வேல்யூ எவ்வளவு, ரூட் 12. அடுத்துள்ள பக்கத்தோட வேல்யூ எவ்வளவு, ரூட் 11. அப்போ சீக்கன் தீட்டாவோட வேல்யூ அதை பார்த்து அப்படி எழுதிரலாம், அந்த முக்கோணத்தை பார்த்து ரூட் 12 பை ரூட் 11 எழுதிரலாம். ஓகே, இப்போ இதுல அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்படியே இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்க அப்படினா வர்றதுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ வேணும். ஸோ கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் ரூட் 12 ஸ்கொயர் மைனஸ் ரூட் 12 பை ரூட் 11 த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். டிவைடட் பை இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ ரூட் 12 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ரூட் 12 பை ரூட் 11 த ஹோல் ஸ்கொயர் மொத்தமாகவே இதை வந்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதை இது பண்ணிங்கன்னா, ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், 12 மைனஸ் 12 பை 11 டிவைடட் பை 12 பிளஸ் 12 பை 11 கிடைக்கும். ஓகே, ஸோ எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், ஸோ இதை எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இங்கே எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 11 வரும், இங்கேயும் 11 இருக்கும். ஸோ 11 கேன்சல் ஆகிரும். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு எல்சிஎம் 132 மைனஸ் 12 இருக்கும், அடுத்து வந்து 132 பிளஸ் 12 இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும், 132 மைனஸ் 12ங்கும்போது வேல்யூ வந்து என்ன வரும், 120 வரும். ஸோ இதோட வேல்யூ வந்து 144 வரும். இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், ஸோ இங்கே என்ன ஆன்சர் வரும், என்ன ஆன்சர் வரும், ஃபஸ்ட்டு இதில் 12 வாய்ப்பாடலில் அடி கொடுத்தோம் அப்படின்னா 12 12 144, இங்கே 10 இருக்கும். அகைன் சிம்பிளிஃபை பண்ணால் 5 பை 6 கிடைக்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 5 பை 6. 5 பை 6ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ உங்களுக்கு இது வந்து குழப்புற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்ஸ் எல்லாமே படிக்கணும். ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட எஸ்எஸ்சி பேட்ச் அண்ட் ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாமுக்கு ட்ரிக்னாமெட்ரி டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் ஒரு ஃப்ளோவில் எல்லாமே சொன்னேன், கர்ணம்னா என்ன, எதிர்பக்கம்னா என்ன, அடுத்துள்ள பக்கம்னா என்ன, சைன் தீட்டாவோட ஃபார்முலா என்ன, காஸ் தீட்டானா என்ன, டான் தீட்டானு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா. ஸோ இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குன்னா நீங்கள் செலெக்ஷன் பேட்சில் இந்த கொஸ்டினில் பாருங்கள், சீக்கன் 4x-50 ஈக்குவல் டு கொசிக்கன் 50-xன்னு இருக்குது. எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சீக்கன் 4x-50 இந்த பக்கம் என்ன இருக்குது, கொசிக்கன் 50-xன்னு இருக்குது. ஓகே, ஸோ இதை நாம் எப்படி எழுதலாம், கொசிக்கன் 90-தீட்டாவோட வேல்யூ என்ன, கொசிக்கன் 90-தீட்டா வந்து நாம் எப்படி எழுதலாம், சீக்கன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஓகேவா, கொசிக்கன் 90-தீட்டா வந்து சீக்கன் தீட்டான்னு எழுதலாம். அப்போ இங்கே இருக்கிறத எப்படி எழுதலாம், சீக்கன் 4x-50 அப்படி எழுதிக்கலாம். இந்த பக்கம் இருக்கிறத நாம் எப்படி எழுதிக்கலாம், கொசிக்கன் 90-தீட்டான்னு இதை மாற்ற போகிறோம். ஸோ கொசிக்கன் 90-, இது எப்படி எழுதலாம், தீட்டா 90-தீட்டா இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, 50-xன் இருக்குது. ஸோ -50+xன் எழுதலாமா, -50-xன் இருக்கும். ஸோ அதை வந்து -50+xன் எழுதலாம். ஸோ கொசிக்கன் 90-தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம், சீக்கன் தீட்டான்னு எழுதலாம். ஸோ சீக்கன் 4x-50 ஈக்குவல் டு சீக்கன் எப்படி எழுதலாம், ஸோ 90-50 வந்து உங்களுக்கு என்ன வந்துடும், 40 வந்துடும். ஓகேவா, ஸோ 40+xன் கிடைக்குமா, 40+xன் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துலையும் சீக்கன் இருக்குது, இங்கேயும் சீக்கன் இருக்குது, இங்கேயும் 4x-50 இருக்குது, இங்கேயும் 40+x இருக்குது. அப்போ இந்த எக்ஸையும் இதையும் நாம் வந்து ஈக்குவேட் பண்ணலாமா, ஸோ இதை ஈக்குவேட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 4x-50 ஈக்குவல் டு 40+xன் கிடைக்கும். ஓகே, ஸோ இதிலிருந்து எக்ஸ் எந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும், 4x, இந்த எக்ஸ் எந்த பக்கம் வந்துச்சுன்னா 3x ஆயிரும். ஸோ 3x ஈக்குவல் டு உங்களுக்கு 19 கிடைக்கும். இதிலிருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90/3ங்கும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 30°னு வரும். 30°ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, கிளியராக புரியுதா, அடுத்த கொஸ்டின் போகலாமா. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபார்முலாஸ் தெரிஞ்சாதான் ட்ரிக்னாமெட்ரி கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியும்.
ஸோ இந்த கொஷின் பாருங்கள், ரயில்வே எக்ஸாமில் இந்த டைப் ஆஃப் கொஷின் கேட்பாங்க. எஸ்எஸ்சியில் சிஹெச்எஸ்எல் லெவலில் இந்த டைப் ஆஃப் கொஷின் வந்து கேட்பாங்க ட்ரிக்னாமெட்ரியில். இதுக்கு ட்ரிக்னாமெட்ரி டேபிள் வந்து உங்களுக்கு 0 90 டிகிரி வரைக்கும் சைனுக்கு காசுக்கு டேனுக்கான வேல்யூஸ் தெரிஞ்சாலே போதும். ஸோ இங்கே என்ன இருக்குது, காட் 45 டிகிரி இருக்குது, ஓகேவா? ஸோ காட் 45 டிகிரியோட வேல்யூ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, டேன் 45ஓட வேல்யூ தெரிஞ்சாலே போதும். டேன் 45 டிகிரியோட வேல்யூ வேணால் 1 நமக்கு தெரியும், ஏன்னா சைன் 45ஓட வேல்யூ 1/√2, காஸ் 45ஓட வேல்யூ 1/√2. ஸோ 1/√2 கேன்சல் ஆகிருச்சுன்னா நமக்கு 1 கிடைக்கும். அந்த டேபிளை மனப்பாடம் பண்ணாமல் எப்படி ஈஸியாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நான் வந்து உங்களுக்கு ஆப்பில் வந்து கிளாஸ் போட்டிருக்கேன், ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே என்ன இருக்குது, காட் 45, டேன் 45ஓட வேல்யூ 1, காட் 45ஓட வேல்யூ என்னது, டேனை தலைகீழ போட்டால் காட் கிடைக்கும், 1 தலைகீழ போட்டாலும் 1 தான். அப்போ இதோட வேல்யூ வந்து எனக்கு என்னது, 1 ப்ளஸ் கொசிகன் 60 டிகிரின்னு இருக்கு. கொசிகன் 60 டிகிரினா கொசிகன் யாரோட தலைகீழி, சைனோட தலைகீழி தான் நமக்கு கொசிகன். சைன் 60 டிகிரியோட வேல்யூ எவ்வளவு, √3/2, ஓகேவா? அப்போ கொசிகன் 60 டிகிரியோட வேல்யூ என்ன, 2/√3 கிடைக்கும், அவ்வளோதான். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஆன்சர் வரப்போகுது. ஸோ இதுக்கு எல்சிஎம் என்னது, √3. ஸோ √3+2 கிடைக்கும். ஸோ √3+2/√3 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர், ஓகேவா? ஸோ இதை இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணி சில ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. எப்படி போடுவாங்கன்னா, √3/√3 போட்டு ப்ளஸ், அதாவது அகெயின் நம்ம சிம்பிளிஃபை பண்ணாலும் இதுதான் வரும். இந்த மாதிரியும் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா இதுவே ஆப்ஷனில் இருக்கும், இந்த 1+2/√3 இருக்கும், இல்லை இந்த மாதிரியும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டு விதமா ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம், ஓகேவா? சோ கிளியரா புரியுதா? இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிக்னோமெட்ரி டேபிள் வந்து தெரியணும். ட்ரிக்னோமெட்ரி டேபிளை ஞாபகம் வைக்கிறது எப்படினா, 0 கால் அரை முக்கால் 1 வச்சுருப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், இது எல்லாத்துக்கும் அப்படியே ரூட் எடுத்துடணும். ஃபஸ்ட்டு இருக்கிறது 0 டிகிரி, அடுத்து 30 டிகிரி, அடுத்து 45 டிகிரி, அடுத்து வந்து 60 டிகிரி இருக்கும், அடுத்து 90 டிகிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிறது நமக்கு என்னது, சைனு, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு போடுவோம், சைனுக்கு தான் வேல்யூ போடுவோம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சைனுக்கான வேல்யூ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுவோம், சைன் தீட்டா வந்து எழுதுவோம். சைன் 0, சைன் 30, சைன் 45, சைன் 60, சைன் 90 படிச்சிருப்போம். ஸோ இதை மனப்பாடம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதுதான் வழி. அதாவது என்னென்னா, 0 கால் அரை முக்கால் 1 வச்சுக்கணும். இது இப்படி தானே நமக்கு நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது எல்லாத்துக்கும் அப்படியே ரூட் எடுத்துருங்க, அதுதான் சைனோட வேல்யூ. ஸோ ரூட் எடுத்தால் என்ன வரும், சைன் 0ஓட வேல்யூ 0, சைன் 30 டிகிரியோட வேல்யூ என்ன, காலுக்கு ரூட் எடுக்கணும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 1/2 வரும். சைன் 45 டிகிரியோட வேல்யூ என்ன, √1/2, அப்போ 1/√2 கிடைக்கும். சைன் 60 டிகிரி வேல்யூ என்ன, இதுக்கு ரூட் எடுக்கணும், அப்போ ரூட் எடுத்தால் √3/2 கிடைக்கும், இதுக்கு ரூட் எடுத்தால் 1 கிடைக்கும். ஸோ இதுதான் சைனோட வேல்யூ. அதே ட்ரிக்னாமெட்ரி டேபிளில் காஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு காஸ் தீட்டாவுக்கு என்ன பண்ணால், சைன் இது அப்படியே ரிவர்ஸில் எழுதணும். அதாவது 1, அடுத்து √3/2, அடுத்து 1/√2, அடுத்து வந்து 1/2, அடுத்து 0, அடுத்து என்னது இருக்குது, டேன் தீட்டா. டேன் தீட்டானா யாரு, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இது ரெண்டை இதெல்லாம் டிவைட் பண்ணி எழுதிட்டீங்கன்னா அதுதான் டேன் தீட்டா. ஸோ இங்கே 0, ஸோ இங்கே வந்து 1/√3, இங்கே வந்து 1 இருக்கும், இருக்கும். இந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னா, உங்களுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 தெரிஞ்சால் போதும். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி எழுதிக்கலாம், 2 sin² θ + 3 cos² θ, இதுதான் கொஸ்டினில் எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் இதை எப்படி எழுத போகிறேன் அப்படின்னு பாருங்கள், 2 sin² θ அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்து வந்து என்ன இருக்குது, 3 cos² θ இருக்குது. 3 cos² θ நான் எனக்கு புரிய இது என்ன எந்த மாதிரி எழுதுறேன்னு பாருங்கள், 3 cos² θ நான் எப்படி எழுதுறேன்னா, 2 cos² θ + cos² θ எழுதுறேன், ஓகேவா? ஸோ 3 ஒரு நம்பர் இருந்தால் அதை இப்படினாலும் எழுதலாம் இல்லையா, 2+1 பிரித்து எழுதலாம்லா. அதே தான் நான் 3 cos² θ எப்படி பிரித்து எழுதியிருக்கேன்னா, 2 cos² θ + cos² θ நான் எழுதியிருக்கேன், ஓகே? உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன், நான் என்ன சொன்னேன், sin² θ + cos² θ 1 சொன்னேன். இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. நம்ம வந்து எதை காமனாக எடுத்துடலாம், 2 வந்து காமனாக எடுத்துடலாம். ஸோ 2 காமனாக எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், sin² θ + cos² θ, ஓகே? இதுலேருந்து 2 காமன் எடுத்துடலாம். அடுத்து இங்கே என்ன இருக்குது, cos² θ இருக்குது. ஸோ அப்படியே இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன், sin² θ + cos² θ வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன், 1 சொல்லியிருக்கேன். அந்த 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ஸோ 2 × 1 + cos² θ கிடைக்கும், ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்ன இருக்குது, அடுத்து இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்,
ஸோ என்ன பண்ணலாம், கொஞ்சம் யோசிங்க. காஸ் ஸ்கொயர் தீட்டான் இருக்கு, காஸில் மினிமம் வேல்யூ என்னது, காஸோட மினிமம் வேல்யூ என்னது, ட்ரிக்னாமெட்ரி டேபிளுக்கு போங்க. இப்போ தான் ட்ரிக்னாமெட்ரி டேபிள் சொல்லி கொடுத்தேன். இந்த ட்ரிக்னாமெட்ரி டேபிளில் காஸோட மினிமம் வேல்யூ உங்களுக்கு என்னது, ஜீரோவா, அரையா, ஒன் பை ரூட் டூவா, ரூட் த்ரீ பை டூவா, ஒன்னா, எது இருக்கிறதுலே மினிமமான வேல்யூ, காஸில் இருக்கிறதுலே மினிமமான வேல்யூ என்னது, ஜீரோ. அப்போ காஸோட மினிமமான வேல்யூ என்னது, ஜீரோ. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், ஜீரோ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடும் அப்படின்னா, ஸோ டூ இன்ட்டு ஒன்று உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், டூன் கிடைக்கும். அப்போ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னது, டூன் கிடைக்கும். டூங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, கிளியரா புரியுதா? அடுத்த க்வெஸ்சன் போலாமா? ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. ஸோ அந்த மாதிரியும் காசோட வேல்யூ வந்து ஜீரோன்னு சொல்லலாம். இல்லைனா இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா, மைனஸ் சைன் தீட்டான்னு இருக்கும். ஸோ இப்போ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வரும்னா, காஸ் தீட்டான்னு தான் வரும். ஸோ காஸில் எல்லாமே உங்களுக்கு என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஜீரோவில் இருந்து தான் உங்களுக்கு இதோட வேல்யூ வந்து ஆரம்பிக்கும், காஸோட வேல்யூ வந்து ஜீரோவிலிருந்து ஆரம்பிக்கும் மினிமம் வேல்யூ. அதே சைனோட வேல்யூனா அது வந்து மைனஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ காஸோட மினிமம் வேல்யூ வந்து ஜீரோ தான். ஸோ அதனாலையும் நாம் வந்து இங்கே வந்து ஜீரோ வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ கிளியராக அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? ஸோ இந்த க்வெஸ்சனில் என்ன இருக்குது, சைன் ஆஃப் ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் சைன் ஆஃப் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் டூ சைன் ஒய் டிவைடட் பை சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இசட் ப்ளஸ் சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இசட் ப்ளஸ் டூ சைன் எக்ஸ். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் இந்த க்வெஸ்சனில் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. என்னென்ன இருக்குது உங்களுக்கு, சைன் ஆஃப் ஒய் மைனஸ் இசட் இருக்குது. ஸோ சைன் ஆஃப் ஒய் மைனஸ் இசட்னா சைன் ஒய் மைனஸ் சைன் இசட்னு எழுதலாம். இதை எப்படி எழுதலாம், ப்ளஸ் சைன் ஒய் ப்ளஸ் சைன் இசட்டுன்னு எழுதலாம். ப்ளஸ் இங்கே இருக்கிறத டூ சைன் ஒய்ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ அடுத்து கீழே இருக்கிறது எப்படி எழுதலாம், சைன் எக்ஸ் மைனஸ் சைன் இசட்டுன்னு எழுதலாம். ப்ளஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் சைன் இசட், அதாவது இந்த சைனை கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், ப்ளஸ் சைன் இசட்டுன்னு எழுதலாம். ப்ளஸ் டூ சைன் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ இங்கேயும் மைனஸ் சைன் இசட் இருக்குது, இங்கே ப்ளஸ் சைன் இசட் இருக்குது, கேன்சல் ஆயிரும். இங்கே சைன் ஒய், இங்கே சைன் ஒய் இருக்குது. ஸோ டூ சைன் ஒய்ன்னு எழுதலாம். ஓகே, இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் டூ சைன் ஒய்ன்னு இருக்குது. ஓகே, ஸோ அதையும் எழுதியாச்சு. வேறு என்ன இருக்குது, இங்கே ஒரு டூ சைன், இங்கே ஒரு சைன் ஒய், இங்கே ஒரு சைன் ஒய் இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணி நான் டூ சைன் ஒய்ன்னு எழுதிக்கிட்டேன். ஏற்கனவே இங்கே ஒரு டூ சைன் ஒய் இருக்குது, அதை நான் எழுதிக்கிட்டேன். இங்கே மைனஸ் சைன் இசட் இருக்குது, இங்கே ப்ளஸ் சைன் இசட் இருக்குது. ஓகே, ஸோ இதை அடுத்து மிச்சம் என்ன இருக்குது, இங்கே ஒரு சைன் எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு சைன் எக்ஸ் இருக்குது. ரெண்டையும் கூட்டினா ரெண்டு சைன் எக்ஸ்ன்னு கிடைக்கும். அடுத்து இங்கே எனக்கு என்ன இருக்குது, ரெண்டு சைன் எக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இங்கேயும் ரெண்டு இருக்குது, இங்கேயும் ரெண்டு இருக்குது, காமனாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் ரெண்டு இருக்குது, இங்கேயும் ரெண்டு இருக்குது, காமனாக எடுக்கலாம். ஸோ சைன், சாரி ஒரு நிமிஷம், இங்கே டூ சைன் ஒய் இருக்குது, இங்கேயும் டூ சைன் ஒய் இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், ஃபோர் சைன் ஒய்ன்னு கிடைக்கும். இங்கே என்ன இருக்குது, டூ சைன் எக்ஸ் இருக்குது, இங்கே டூ சைன் எக்ஸ் இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஃபோர் சைன் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், ஃபோர் ஃபோர் கேன்சல் ஆகிரும். ஃபோர் ஃபோர் கேன்சல் ஆகி சைன் ஒய் பை சைன் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் எப்போ வந்து காமனாக எடுக்கணும்னா, இங்கேயும் சைன் ஒய் இருக்குது, இங்கேயும் சைன் ஒய் இருக்குது, டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம். சப்போஸ் இதே இடத்துல டூ சைன் ஒய் ப்ளஸ் டூ சைன் எக்ஸ்ன்னு இருக்குன்னா இதை ஆட் பண்ண முடியாது நம்மளால். ஓகேவா? ஸோ நான் அந்த இங்கே எக்ஸ் இருக்குது ஞாபகத்தில் தான் காமனாக எடுப்போன்னு சொன்னேன். ஆனால் இங்கே வந்து இங்கேயும் ரெண்டு சைன் ஒய் இருக்குது, இங்கேயும் ரெண்டு சைன் ஒய் இருக்குது. இல்லை டைரெக்டாகவே இந்த ஸ்டெப்லையே இங்கே இருக்க சைன் ஒய் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், ரெண்டு மூணு நாலு. ஸோ டோட்டலாக ஃபோர் சைன் ஒய் கிடச்சிரும். இங்கே ஆட் பண்ணும்போது ஃபோர் சைன் எக்ஸ் கிடச்சிரும். ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது சைன் ஒய் பை சைன் எக்ஸ். அப்போ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்ன, சைன் ஒய் பை சைன் எக்ஸ். ஸோ ஆப்ஷன் வாங்க, எங்கேயாவது ஆன்சர் இருக்கா, இல்லை அப்போ நம்ம கண்டுபிடிச்சது தப்பா, அப்படி கிடையாது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது, காஸ் எக்ஸ் சைன் ஒயின்னு இருக்குது. என்ன இருக்குது, காஸ் எக்ஸ் சைன் ஒய் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, சைன் ஒய் பை சைன் எக்ஸ் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, ஆ இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சது ஆப்ஷனில் இருக்குது. ஸோ சைன் ஒய் பை சைன் எக்ஸ் இருக்குது. ஓகேவா? சம்டைம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டுபிடிச்சது இந்த மாதிரி இருக்கும், சைன் ஒய் இன்ட்டு கொசிக்கன் எக்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷனில் இந்த மாதிரியும் இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி ஆப்ஷனை வந்து தேடிட்டு இருந்தேன். இது எப்படி இருக்கும்னா, இங்கே ரெண்டுமே என்ன இருக்குது, ஃப்ராக்ஷனில் இருக்குது, சைன் ஒய் பை சைன் எக்ஸ்னு. சைனோட தலைகீழி யாருன்னு நான் சொன்னேன், கொசிக்கன்னு சொன்னேன். அப்போ சைன் ஒய், இந்த சைன் எக்ஸை எப்படி எழுதுவாங்கன்னா, இந்த ஒன் பை சைன் எக்ஸை கொசிக்கன் எக்ஸ்ன்னு எழுதிடுவாங்க. ஸோ அதனால் தான் நான் வந்து ஆப்ஷனை செக் பண்ண சொன்னேன். ஸோ இந்த மாதிரியே ஆப்ஷனில் இருந்தால் சூஸ் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் நம்ம கண்டுபிடிக்க ஆன்சர் வந்து ஆப்ஷனில் இருக்காது. அதை எப்படி போட்டிருப்பாங்கன்னா, சைன் ஒய் இந்த இங்கே வந்து டிவிஷனில் இருக்கா, ஒன் பை சைன் தீட்டா வந்து உங்களுக்கு என்னது, கொசிக்கன் தீட்டான்னு தெரியும். ஸோ அப்போ அதை வந்து கொசிக்கன் எக்ஸ்ன்னு எழுதியிருப்பாங்க. ஓகேவா? அதை சொல்கிறதுக்காக தான் நான் வந்து ஆப்ஷனை தேட சொன்னேன். இந்த க்வெஸ்சனில் டைரெக்டாகவே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் சைன் ஒய் பை சைன் எக்ஸ். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்க.
இந்த கொஸ்டினில் பாருங்கள், இப் த வேல்யூ ஆஃப் சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 7/5னா சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம், சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 7/5 கொடுத்துருக்காங்க. எனக்கு தேவையானது என்னது, சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கமே ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்கள், ஸ்கொயர் ஆன் போத் த சைட்ஸ். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணால் சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 7/5 த ஹோல் ஸ்கொயர்னு வருமா. ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன். இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஓகே, ஸோ ஏயோட வேல்யூ என்னது இருக்குது, சைன் தீட்டா, ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா. பியோட வேல்யூ காஸ் தீட்டா, ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab. ஸோ சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு கிடைக்கும். ஓகே, ஈக்குவல் டு 7/5 த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 49/25 கிடைக்கும். ஓகேவா, ஸோ எனக்கு தெரியும் என்ன சொன்னேன் முன்னாடி கொஸ்டின்லேயே, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன சொன்னேன், ஒன்றுன்னு சொன்னேன். ஸோ அந்த ஒன்றை போட்டுக்கலாம், ப்ளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு 49/25 கிடைக்கும். எனக்கு தேவையானது என்னது, சைன் தீட்டா காஸ் தீட்டா தான் வேணும். ஸோ 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு, இங்கே எழுதிக்கிறேன், 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு 49/25 மைனஸ் 1 கிடைக்கும். இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 49 - 25க்கான இது வந்து எல்சிஎம் என்ன வரும், ஸோ 25 எல்சிஎம் வரும், 49 - 25 ஆன்சர் என்ன வரும், 24 கிடைக்கும். இது எதோட வேல்யூ, 2 சைன் தீட்டா காஸ் தீட்டாவோட வேல்யூ தான் 24/25. எனக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, சைன் தீட்டா காஸ் தீட்டாவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன வரும், சைன் தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு 24/25 இன்ட்டு 1/2 வரும். கேன்சல் பண்ணால் 12/24. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, 12/25 கிடைக்கும். ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 12/25. 12/25ங்கிறது ஆப்ஷன் சி, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போலாமா. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, சீக்கன் 45 ப்ளஸ் டேன் 30யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு டேபிள் சொல்லி கொடுத்தேன்னா, அந்த டேபிளில் 45 டிகிரி, சீக்கன் எதோட தலைகிலி, காஸோட தலைகிலி. காஸ் 45க்கான வேல்யூ என்ன, காஸ் 45க்கான வேல்யூ என்ன, டக்குன்னு சொல்லுங்கள். காஸ் 45க்கான வேல்யூ என்ன, 1/√2. அப்போ சீக்கன் 45க்கான வேல்யூ என்னவாக இருக்கும், √2 இருக்கும். டேன் 30யோட வேல்யூ வந்து என்னது, டென் தேர்ட்டியோட வேல்யூ என்னது, டேபிளில் 1/√3 தான் டென் தேர்ட்டியோட வேல்யூ. ஓகே, ஸோ இது ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ √2 + 1/√3. ஸோ எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு என்ன வரும், √3 வந்து எல்சிஎம்மாக போட்டுக்கலாம். ஸோ அப்போ √3 × √2 √6 கிடைக்கும். √6 + 1/√3 இதுதான் இதுக்கான ஆன்சர். √6 + 1/√3ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, நீங்கள் சிஹெச்எஸ்எல் அதுக்கப்புறம் நம்ம ரயில்வே எக்ஸாமு அதுக்கெலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்பாங்க ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும். ஏன்னா ட்ரிக்னாமெட்ரி வந்து டஃப்பான சப்ஜெக்ட்டுன்னு நிறைய பேர் அதை தொடரதே கிடையாது. அதனால தான் நான் ட்ரிக்னாமெட்ரிக்கு தனியாக யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் மேக் பண்ணேன். ட்ரிக்னாமெட்ரியில் ரொம்ப பெரிய லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு சிஜிஎல்ல தான் கேட்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எங்கே வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஹெச்எஸ்எல் ரயில்வே எக்ஸாம்ஸில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துடும். ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா? ஓகே, ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நான் எப்படி √6 போட்டேங்கிறதுல கன்ஃபியூஷன் இல்லைலாம், நார்மலாக நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா அது. ஸோ அந்த √3 இங்கே என்ன பண்ணணும், √3 இல்லை, அதனால் √3 பெருக்கணும். ஸோ √3 × √2 + 1. ஸோ இது கூட சில பேருக்கு கன்ஃபியூஸாக இருக்கும், மேம் என்ன இதை இந்த இது போட்டு டக்குன்னு √6 போட்டாங்கன்ட்டு. இந்த √3 √2 மல்டிப்ளை பண்ணால் √6 + 1/√3. ஓகேவா, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ட்ரிக்னாமெட்ரிலையும் நிறைய கொஸ்டின் வந்து பேப்பர் பண்ணே இல்லாமல் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரயில்வே எக்ஸாமில் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ரயில்வே செலெக்ஷன் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ செலெக்ஷன் பேட்சுக்கான 70% ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. ஸோ August 2nd இந்த 70% ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். யூடியூப்பில் போடக்கூடிய வீடியோஸையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த கிளாஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு, லைஃப் டைம் வேலிடிட்டி, இதில் வந்து சர்க்கிள் டெஸ்ட்டு, குமுலேட்டிவ் டெஸ்ட்டு, ஃபுல் மார்க் டெஸ்ட்டு எல்லாமே இருக்கும். ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் என்னெல்லாம் படித்து ஒரு எக்ஸாமுக்கு ரெடி ஆகுவீங்களோ அதை விட பெட்டராக, அதை விட ரொம்ப இதாக தான் நான் வந்து எல்லாமே டீச் பண்ணியிருப்பேன். இதை படிச்சிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கிளாஸஸும் இருக்கும். அங்கே இருக்க டெஸ்ட் பேட்ச் எல்லாமே இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த கிளாஸஸ் பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ 9043337933
3.45. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா SSC செலெக்ஷன் பேட்ச். ஸோ நீங்கள் SSC எக்ஸாம் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா SSC பேட்சில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கும் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ படித்தா மட்டும்தான் வேலை கிடைக்கும். அதனால் கரெக்டாக டெய்லி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டாக படிங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால், எக்ஸாம் ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா டேரெக்டாகவே நீங்கள் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா, லக்ஷ்மி மேக்ஸ் SSC அண்ட் ரயில்வே தமிழ்னு போட்டிங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப் வந்துடும். ஸோ அப்படியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலனாலும் நீங்கள் இன்னும் டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்துட்டு இன்னும் செலெக்ஷன் பேட்சில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா நீங்கள் செலெக்ஷன் பேட்சிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ RRB ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் RRB 23 கூப்பன் கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. SSC ஸ்டூடெண்ட் வந்து SSC 23 கூப்பன் கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆஃபர் வந்து August 2 உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நம்ம இன்னொரு கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.